ரேவா சங்கர் அவர் அவரை இவருக்கு நட்பாக்கி விடுறாரு. ராய்ச்சந்திர பாய நட்பா கிடைக்கிறாரு. அவங்கெல்லாம் நட்பா கிடைச்ச பிற்பாடு ராய்ச்சந்திர பாயை பத்தி சொல்றப்ப காந்திஜி சொல்றது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு மூணு பேர் முக்கியமா வாழ்க்கையில நான் கட்டாயம் சொல்லணும். ஒண்ணு லியோ டால்ஸ்டாய், அடுத்தது வந்து ஜான் ரஸ்கின், அப்புறம் ராய்ச்சந்திர பாய். ஏனென்றால் எப்படி கோபாலகிருஷ்ண கோகலையா அவருடைய அரசியல் குருன்னு சொல்றோமோ அது மாதிரி இவரை தன்னுடைய ஆன்மீக குருவாக்க கொண்டார் காந்திஜி. அப்படிப்பட்ட ஒரு நட்பினை அவர் பெற்றிருக்கிறார். இதெல்லாம் வந்து இவரு இங்கிலாந்துல போய் அவர் நிறைய புத்தகங்களை படித்திருக்கிறார், நிறைய நண்பர்களை பெற்றிருக்கிறார். அவர் வந்து எந்த அளவுக்கு சிந்தனை களத்திலும் புலத்திலும் அவர் நல்ல உரம் ஊட்டியவராக வளர்ந்தார் என்பதை அவர் இங்கிலாந்து வாழ்க்கை நமக்கு முழுமையாக காட்டுகிறது. அடுத்ததாக அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு போறப்ப அங்க போன உடனே அவருடைய நல்ல மகாத்மாவாக மலர்ந்த பாரிஸ்டர் காந்தின் தான் லாசு ரங்கராஜன் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டுக்கிறார். எனவே மகாத்மா எங்க ஆனார் அவரே சொல்றார்னா தென்னாப்பிரிக்கால. ஒரு வருஷம் போனவர் 23 வருஷம் அந்த இடத்துல இருக்கணும்னு சொன்னா அவருக்கு அந்த இடத்தின் மீதும் அந்த மக்களின் மீதும் அவர் செய்ய வேண்டிய செயல்பாடுகளின் மீதும் அவருக்கு இருந்த கூடுதல் தாக்கம், அதிலிருந்து அவர் செயல்படுதல் வேண்டும் என்ற அவர் தன்னுடைய எண்ணத்தை தின்னமுறை இசைத்து கொண்டு செயல்பட்ட திறம், இதனாலதான் அங்க போய் அவர் தங்கி அங்க இருந்து செயல்பட்டிருக்கிறார். அங்கேயுமே அவருக்கு தமிழர்கள் மிகப்பெரிய விஜய் நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். நேற்று நம்ம இயக்குனர் அண்ணாமலை சொன்னப்ப நிறைய விஷயங்கள் தென்னாப்பிரிக்கா பத்தி சொன்னார். அந்த இடத்துல பிற நாட்டார் அவருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். அவங்க உறவுக்காரவங்க கிடையாது. நம்ம ஊருக்கு போறோம், ஒரு இடத்துல தங்கி இருக்கிறோம்னா நமக்கு உறவினர் இருக்காங்கன்னா வந்து பார்ப்பாங்க. ஆனா காந்திஜி தென்னாப்பிரிக்கால இருந்தப்ப அவருக்கு உறவுக்கு உரியவர்களாக பிற நாட்டார் மிகுதியாக இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் தென்னாப்பிரிக்கால இருந்தப்பயே அந்த தென்னாப்பிரிக்கா வாழ் இந்தியர்களுக்காக அவர் எங்கடமெல்லாம் அவர்களுடைய விடுதலைக்காக போராடினாரோ அந்த காலகட்டத்திலேயே இந்திய விடுதலைக்கான அந்த அடிப்படை தயாரிப்பினை உடையவராக அவர் புடம்போடப்பட்டிருக்கிறார். அந்த வகையில அந்த இடத்துல கெல்லன் பார்த்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் ஜெர்மானியர். அவர்னாலதான் அவருக்கு மிகப்பெரிய அந்த பீனிக்ஸ்ங்கிற இடத்துல ஒரு பீனிக்ஸ் குடியிருப்பு அமைப்பதற்கு காரணமாக இருந்தது. அந்த நண்பர் மூலமாதான் காந்திஜிக்கு முதல் கிடைத்த அந்த தனி அலுவலர் பிஏன்னு சொல்றோம்ல, அந்த சோட்டா ஷெல்கின் என்ற அந்த பெண்மணி கிடைத்திருக்கிறார். அவங்கள பத்தி நம்ம அயலக மகளின்னு ஒரு கருத்தரங்கு போட்டோம், அதுல எழுதியிருக்கிற அந்த பேராசிரியரும் சோட்டா ஷெல்கின் எப்படியெல்லாம் செயல்பட்டார், எப்படி மிடுக்காக இருந்து காந்திஜிக்கு வேண்டிய குறிப்புகளை எடுத்து தந்தார் என்பதை பதிவு செய்திருக்கிறார். எனவே வெளிநாட்டுக்காரரே, ஆனா அந்த இடத்துல அவருக்கு உதவுவதற்காக வந்தவர்கள் எல்லாம் இந்த சோன்ஜா வந்து ரஷ்ய நாட்டு பெண். எனவே அவரே சொல்றார் கலன்பர்க்கு, இந்த பெண் வந்து கொஞ்சம் துடுக்கானவதான் மிடுக்கானவதான், ஆனா உங்க கூட இருந்து இவர் செயல்படுவதற்கு இயலும் என்று நினைக்கிறேன் அப்படிங்கிறார். இந்தியாவுக்கு வந்த பிற்பாடு கூட காந்திஜி நீ கட்டாயமா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் மணிலால் மூலமாக அவங்கள அழைச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு நட்பின் வலிமையை அங்கு பெற்றிருக்கிறார். இது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களையும் இவர் தேடி தேடி வந்தாங்க. அந்த தேடி தேடி வந்தவர்களே இவர் தேடல் இல்லாதே அவர்களை தனக்கு உரிய நண்பர்களாக அன்பின் வயத்தினார் அரவணைத்தவராக ஒரு அற்புதமான மனிதராக இப்படி எப்படி எல்லார்ட்டையும் சிரிச்சு பேச முடியும், மகிழ்ச்சியா பேச முடியும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சு பார்க்கின்ற அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கிறார். அதனாலதான் அவர் வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்காரு, எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அமைப்பினை, ஒரு ஆசிரம அமைப்பினை ஏற்படுத்தியிருக்கிறார். அது நம்ம இப்ப நினைச்சு பாக்குறோம், இது இந்த மாதிரி சமுதாய குடும்பமாக எப்படி வாழ்வதுன்னு. ஆனா காந்திஜி என்னைக்கோ செஞ்சுட்டு போயிருக்கார். அப்படிப்பட்டதாக தான் டால்ஸ்டாய் பண்ணையினை நிறுவியிருக்கிறார். இதனுடைய வீச்சாக தான் நம்ம இந்தியால ஏதா பாக்குறோம், முதல்ல கோச்சர பாசிரமம், அது ரொம்ப அங்கு அந்த இடம் போதவில்லை என்ற போது சபர்மதிக்கு வந்திருக்காங்க. உப்பு சத்தியாகிரகத்தில் அவர்கள் நினைத்த அந்த விடுதலை இயக்க வெற்றியினை பெறாத காரணத்தினால்
அடுத்து அவர் வாதால உருவாக்கிய சேவாகம். இது எல்லாமே என்னன்னா, அங்க இருந்தவங்க எல்லாருமே அவரிடம் அன்புக்காக அவரை தன்னுடைய குருவாக நண்பனாக அவர் கூட இருக்கிறது ஒரு தந்தையை பார்த்தது போல, ஒரு தாயை பார்த்தது போல அப்படியெல்லாம் நினைச்சதுனாலதான் அவருக்கு அந்த உறவுக்குரியவர்களாக இவர் கூடயே எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. நிறைய பேரை நீ வராதேன்னு சொல்லியிருக்காரு, மேடலின் ஸ்கிலேட் போன்ற மீராபென் அவங்கள, ஆனா அந்த அம்மாலாம் வந்து கூடயே இருந்திருக்காங்க. அடுத்து சரளா பெஹல், அவங்க வந்து காந்திஜி அவருக்கு சரளா பெஹல் பேர் கொடுக்கல, அத கட்டுரை எழுதின பிரேமாவும் சொன்னாங்க. அவங்க அதுல முக்கியமான அந்த பதிவு நம்ம தவறா புரிஞ்சிட்டு இருக்கோம், அந்த சரளாங்கிற பேரு மக்களால் கொடுக்கப்பட்டது, அவங்க லட்சுமி ஆசிரமத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருவரும் காந்திஜியோடு தங்களினுடைய வாழ்க்கையினை இணைத்தும் பிணைத்தும் கொண்டார்கள் என்று சொன்னார். அவரவர்கள் எந்த ஆளுமையில் அவர் எந்த ஐகான்ல பார்க்கணும்னு நினைச்சாங்களோ அப்படிப்பட்ட பார்க்கின்ற ஒரு நட்பின் வலிமையான ஒரு மனிதராக, வலிமை மிக்க ஒரு ஆளுமையாக நாம் காந்திஜியை பார்க்க முடியுது. இது காந்திஜியினுடைய வாழ்க்கையினுடைய அந்த நட்பின் வீச்சு. இது இது நிறைய கடைசி வரைக்கும் சொல்லிட்டே போலாம். இதற்கு அடுத்ததாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தென்னாப்பிரிக்கால அவர் இருந்த அந்த சிறப்பு, அதற்கு அடுத்ததாக டேவிட் மெக்கி கிரேசி என்பவர் காந்தி அண்ட் சார்லி ஸ்டோரி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துல இவங்க ரெண்டு பேரும் எப்படி நட்பின் திறத்தில் இருந்தார்கள் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார். அதை வந்து முழுமையாக அந்த புத்தகம் கிடைக்கல, படிக்கணும் கட்டாயமாக்க. அப்ப இந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, இவர் சார்லஸ் பிரியர் ஆண்ட்ரூஸ், ஆனா இவங்க ரெண்டு பேரும் எப்படி கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுடைய வழக்கறிஞர் மாரியப்பன் அண்ணாச்சி, கே எம் நடராஜன் அண்ணாச்சி எல்லாம் ரொம்ப சுலாகித்து சொல்வார்கள். என்னன்னா, இவரு மோகன்தாஸ் கூப்பிடுவாரு, இவர் ஆண்ட்ரூஸ காந்தி சார்லின் தான் கூப்பிடுவாரு. ஏன்னா எல்லாரும் கூப்பிடுற மாதிரி அவங்களுடைய நட்பு இல்ல, பொதுவான அந்த அழைப்புக்குரியதுல கூட ரெண்டு பேருக்கும் ஒரு நெருக்கம் இருந்திருக்கு. மக்கள் எல்லாரும் காந்தின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க, ஆனா ஆண்ட்ரூஸுக்கு அவர் மோகன் தான். அதே மாதிரி எல்லாரும் ஆண்ட்ரூஸ்ன்னு கூப்பிட்டு இருக்காங்க, ஆனா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கு அவர் சார்லி தான். ஏனென்றால் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல், ஒரு பிணைப்பு. அவங்கள பத்திய ஒரு படம் வந்து எல்லாருமே சொல்ற மாதிரி அந்த கூகுள்ல போய் பாக்குறப்ப, ஒரு ட்ரெயின்ல ரெண்டு பேரும் ஒரு வாசப்படியில அப்படி பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல இடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அதை பாக்குறப்பே தெரியுது எவ்வளவு அவங்களுக்குள்ள நெருக்கம் இருந்துச்சுன்னு சொல்லி. அந்த அளவுக்கு அவர்கள் இருவரும் மிக அவர் வந்து ஆயிரத்தி காந்தி இந்தியாவுக்கு 1914-15 வந்தாரு, ஆனா இவர் 1904 இந்தியாவிற்கு வந்திருக்கிறார். இவர் வந்து 1871 பிறந்தவர் ஆண்ட்ரூஸ். அப்புறம் இறந்தது அங்க வந்து பிறந்தது வந்து நியூ காசில்ல இங்கிலாந்துல பிறந்திருக்கார். 1940 கல்கத்தால அவர் இறந்து போயிருக்கார். இந்த காலகட்டம் இந்த 26 ரெண்டு பேரும் எல்லா நிகழ்வுகளையும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. பார்க்க வந்து அவர் நல்ல பெரிய தாடியை வச்சுக்கிட்டு பாக்குறதுக்கு நமக்கு தாகூர் மாதிரி தெரியுது. ரெண்டு பேரும் எல்லா நிகழ்ச்சிகளையும் சேர்ந்து பயணித்துக்கிறார்கள். ஆண்ட்ரூஸ் குடும்பம் வந்து ஒரு கிறித்தவ பாதிரியார் குடும்பம். இவர் மிஷினரியாக, ஒரு சீர்திருத்தவாதியாக, கல்வியாளராக விளங்கி இருக்கிறார். அங்கேயே இவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்காரு, பர்மிங்ஹாம்ல. அதுக்கு அடுத்ததாக அங்கேயே பணியாற்றி இருக்கிறார். அங்க பணியாற்றிய போது 1904 இந்தியால போய் இந்த மிஷினரி பணியை செய்வதற்காக அரசு அனுப்பியிருக்கு. ஆனா இங்க டெல்லியில இருக்கிற ஸ்டீஃபன் கல்லூரியில அந்த பரப்புரைக்காக இவர் வந்திருக்கிறார். ஆனா வந்த இடத்துல இவருக்கு இந்திய மக்களினுடைய நிலைப்பாட்டிலே புரிந்து கொள்கிறார், உள்வாங்கி கொள்கிறார், இதற்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்ற அந்த சிந்தனை அவருக்கு கிடைக்கின்றது. இத வந்து காந்தி வர்றதுக்கு முன்னாடியே இந்திய விடுதலை இயக்கம் இந்தியாவில் இருந்தது. அதை வழி நடத்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. அவர் என்ன சொல்றாரு, நீங்க இங்க இருந்து இத ஆண்ட்ரூஸ் கிட்ட நீங்க தென்னாப்பிரிக்கால போய் காந்திக்கு உதவியாக இருங்கள் என்று அனுப்புகிறார். பாருங்க, இங்கிலாந்துல இருந்து வந்திருக்காரு, அவர் வேலைக்காக வந்திருக்காரு, ஆனா நம்ம ஊரு தலைவர்
நீங்க அங்க போகலாம்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர்களுக்கு இடையே ஒரு புரிதல் இருந்திருக்கிறது. காந்திஜிக்கு தான் கோபாலகிருஷ்ண கோகலே அரசியல் குருன்னு நினைச்சிருக்கோம். ஆனா ஆண்டூர் சம்பத்தி படிக்கிறப்பதான் தெரியுது இவருக்கும் அவர் தான் அரசியல் குருவாக இருந்திருக்கிறார். அங்க 16ல போறாரு, காந்திஜியினுடைய அந்த திறத்தினை பார்க்கிறார், அவர் செயல்படுகின்ற அணுகுமுறையினை புரிந்து கொள்கின்றார். அவர் வந்து இங்க மட்டும் இல்ல இந்தியாவுக்கும் நீங்க வரணும், இந்தியால வந்து இந்த மக்களினுடைய விடுதலைக்காகவும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்கு பல்வேறு நிகழ்வுகள்லாம் நம்ம படிக்கிறோம். தென்னாப்பிரிக்கால இருந்தப்ப இப்படி எல்லாம் காந்திஜி வந்தாரு போனாரு செயல்பட்டாருன்னு. ஆனா அதுல ஒரு முக்கிய காரணியாக இருந்தவர் ஆண்ட்ரூஸ். ஏன்னா இங்க வந்துருங்க, இங்க வந்து பாருங்க, இந்த மக்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொன்ன பலருள் முக்கியமானவர் சார்லஸ் ஆண்ட்ரூஸ். அவர் இங்க வந்த பிற்பாடு இவங்க ரெண்டு பேரும் எல்லா நிகழ்வுகள்லையும் சேர்ந்துதான் பயணிச்சிருக்காங்க. முதல் உலக போருக்கு இந்த மக்களை எல்லாம் நீங்க இந்திய மக்கள்லாம் பங்கேற்கட்டும், அவங்கதான் நமக்கு சுயாட்சி தருவாங்கல்ல. நப்ப ஆண்ட்ரூஸ் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்களை இங்க அழிக்கின்ற இந்த போருக்கு அவர்களை அனுப்பக்கூடாது என்று தன் நண்பர் தான் அவர் சொல்றதெல்லாம் சிறு சரின்னு சொல்லவே நண்பர் கிடையாது. அதனாலதான் வள்ளுவர் சொல்கின்றார், இடித்து அழிச்சொல்லும் வல்லார் நட்பு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நண்பனாக காந்திஜியோடு இருந்தவர் சார்லஸ் பியர் ஆண்ட்ரூஸ். அவர் உடனே கேட்கிறாரு பேசுறாரு. அதற்கு அடுத்ததாக அவர் அங்க இருக்கிறப்பயே கோகலை சொல்றாரு, பிஜி தீவுல போயிருக்கின்ற தொழிலாளர்களுக்காக நீங்கள் செயல்பட வேண்டும், சென்று வாருங்கள் என்று சொல்கிறார். அங்க போறாரு, 15ல போறாரு, 17ல போறாரு, மாற்றி மாற்றி அங்க போயே அங்க இருக்கின்ற பிஜி தீவு தொழிலாளர்கள், அந்த கரும்பு தோட்டத்தில் எண்குல பெண்கள் கண்ணீர் வடிப்பது கேட்கவில்லையா என்று மகாகவி பாரதியார் தன்னுடைய கவிதையில பதிவு செய்வார். அந்த அந்த தொழிலாளர்கள் எப்படி தென்னாப்பிரிக்காவில ஒப்பந்த கூலிகளாக இருந்து கொண்டு துன்பப்பட்டார்களோ அது மாதிரி இந்திய மக்கள் பிஜி தீவிலும் துன்பப்பட்டிருக்கிறார்கள். அதனை அவர்களுக்கு அதிலிருந்து விடுவித்தவர் என்று சொன்னார் அது வந்து ஆண்ட்ரூஸ் தான். அவர் 1920ல அதுல அவர்களை விடுவிக்கிறார். அந்த அரசோட பேசி அந்த மக்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பு செய்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். சரி, அதற்கப்புறம் மறுபடி இந்தியாவுக்கு வராரு. மறுபடி வட்டமேசை மாநாடுக்கு காந்திஜி போறப்ப கூட போயிருக்கிறாரு. அதே மாதிரி தென்னாப்பிரிக்காவில ஸ்மட்ஸ் கூட பேசுறப்ப கூட இருந்திருக்கிறாரு. இவர் தொடர்ந்து ஆண்ட்ரூஸ் வந்து ரவீந்திரநாத் தாகூர் கூட நண்பராக இருந்திருக்கிறார். இவர் எல்லா பணிகளையும் ஒருங்கிணைத்து காந்திஜியினுடைய பணிகளில் செழுமைக்கும் வளமைக்கும் அவர் செல்லுகின்ற அந்த தீர்வுக்கும் துணையாக பலரும் துணை நின்றிருக்கிறார்கள். அதுல ஒவ்வொருத்தரையா படிக்கிறப்ப என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொருத்தரும் இவ்வளவு பெரிய பங்களிப்பு செய்த காரணத்தினால் ஒரு தனி மனுஷன் அவர் மேல நம்பிக்கை கொண்டு அந்த ஒற்ற தலைமையினை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அனைவரும் அவர் பின்னால இவ்வளவு இருந்ததுனாலதான் நமக்கு இவ்வாறு கத்தியின்றி ரத்தமின்றி நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. இதுல காந்திஜியை கொண்டாடுவதோடு கஸ்தூரிபாவினாலதான் ஒரு மகாத்மா உருவானார். தாரா அவங்களுடைய பேத்தி திருமதி தாரா காந்தி பட்டாச்சாரியா அங்க வந்து சொன்னாங்க மதுரைக்கு வந்திருந்த போது. அந்த மாதிரி எல்லாருமே அந்த பங்களிப்புக்கு காரணமாக இருந்தார்கள் என்று சொன்னார். அதுல ஆண்ட்ரூஸ் போன்றவர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய சிறப்பினை பெற்றிருக்கிறது என்று கட்டாயமாக சொல்ல வேண்டும். அதனாலதான் இவரு இங்க வேலை பார்த்தப்ப கல்லூரியில பணியாற்றிய போது அவர் வந்து மாணவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கின்ற மிகச்சிறந்தவராக விளங்கியிருக்கிறார். அதனாலதான் அவரை தீனபந்து என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏழைகளின் நண்பர் என்று சொல்லுகின்ற அந்த நட்புக்குரியவராகத்தான் இருந்திருக்கிறார். பெரும்பாலும் நமக்கே தெரியும் ஆசிரியர் தொழில இல்ல ஆசிரியர் ஆசிரியராக இருக்க வேண்டும், ஆனால் மாணாக்கரை அரவணைக்கின்ற அந்த நட்பினுடைய கூறு இல்லாவிட்டால் அந்த வகுப்பை நம்மளால நிறுத்தி செல்ல முடியாது. நிறைய பேரு அந்த ஆசிரியருக்காக பாடம் பிடித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த வகையில தான் இவருமே அந்த மாணாக்கரோடு ஒரு நண்பனாக இருந்து அவர்களுக்கு வழி நடத்தி அவர்களை மிக செழுமைப்படுத்தி இருக்கிறார் என்பதை ஆண்ட்ரூஸ் பற்றிய அந்த குறிப்புகளிலிருந்து நாம் பெறுவதற்கு இயலும். ஏன் இந்த அளவுக்கு அவரு கூடயே காந்தி ஒரு பிரம்மச்சாரி இவர்,
கிறிஸ்தவ மிஷினரியாக இருந்திருக்கிறார், கல்வியாளராக இருந்திருக்கிறார். இதெல்லாம் மக்களுக்கு சொல்லணும், செய்யணும், அதே சமயம் இந்திய மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒருவர் மாற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இந்திய மக்களினுடைய, ஒட்டுமொத்த இந்திய மக்களினுடைய மிகச்சிறந்த அவர்களுடைய நடவடிக்கை, பழக்க வழக்கங்கள், அதற்கு ஒற்றை தலைமையாக இருந்து அவரோடு இணைந்து பணியாற்றிய பல்வேறு தலைவர்கள், இவங்க எல்லாரையும் பார்க்கிறப்பதான் மக்களுக்கு நம்பிக்கை வரணும். அது மட்டும் இல்ல, இங்கிலாந்துல இங்கிலாந்தை எதிர்க்கிறோம், இங்கிலாந்து அரசை எதிர்க்கிறோம், ஆனா இங்கிலாந்திலிருந்து வந்த பலரும் நமக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள். ஆண்ட்ரூஸ் இருந்திருக்கிறாரு, மேடலின் ஸ்லேட் இருந்திருக்காங்க, காத்தரின் இருந்திருக்காங்க, அன்னி பெசன்ட் இருந்திருக்காங்க, இந்த மாதிரி பிளாவர்ஸ்கி இருந்திருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம அடுக்கி சொல்லுவதற்கு உரியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில ஆண்ட்ரூஸ் தனக்கான ஒரு இடத்தை, காந்தியினுடைய நெருக்கத்தை பெற்றவராக இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்ட்ரூஸுக்கு வந்து கல்கத்தால அவர் 1940 இறந்தப்ப அந்த கல்லறையில வந்து மார்பளவு சிலை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது நிறைய கல்லூரிக்கு அவருடைய பேர் இருக்குது, ஒரு உயர்நிலை பள்ளிக்கூடம் பாடசாலை இருக்குது, கேரளால தீனபந்து மருத்துவமனை என்பது இருக்கிறது. இது மட்டுமல்ல, எனக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுசு சுற்றி வருகின்ற இயக்குனர் அண்ணாமலை போன்றவர்கள் தான் சொல்லணும், இந்திய அளவில் நமக்கு வந்து ஆண்ட்ரூஸ் குடில் என்பது நம்முடைய முதல் அருங்காட்சியகமாக இந்தியாவில் தேர்வு செய்யப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகம் மதுரையில் இருப்பது. அந்த மதுரையில ஆண்ட்ரூஸ் குடில் என்பது அன்றைய அந்த 59 தொடங்கப்பட்ட இந்த அருங்காட்சியகத்துல 1969 அதனுடைய பொறுப்பில் இருந்த தக்கர் என்பவர், தத்தா என்பவர், தத்தா என்பவர் அப்ப என்ன அங்க ஒரு குடில் வைக்கிறப்ப அதுக்கு ஆண்ட்ரூஸ் குடில் அப்படிங்கிற பேரை வச்சிருந்திருக்கார். அப்ப நாங்க ஒரு இந்த ஆண்ட்ரூஸ் குடிலினுடைய புனரமைப்பிற்காக அப்பொழுது 20 எல்லாம் அதனுடைய செயலராக இருந்தவர் திரு காமு நடராஜன் அண்ணாச்சி அவங்க. அப்ப அவர் சொல்வாரு, இந்த ஆண்ட்ரூஸ் குடில கொஞ்சம் புனரமைக்கணும் அப்படின்னார். அவர் காந்தி நினைவு அருங்காட்சியகத்திற்கு செயலராக அந்த பொறுப்பினை ஏற்ற போது சொன்ன வார்த்தைகள். அப்ப காந்தி சிந்தனை கல்லூரியும் ரோட்டரி சங்க அமைப்பும், மல்லிகை என்ற அமைப்பும் சேர்ந்துதான் அதனை புனரமைப்பதற்கு கே எம் அண்ணாச்சி சொல்லிட்டாரு, அவருக்காக இந்த பணியை செய்ய வேண்டும் என்று எடுத்த போது அப்பதான் ஆண்ட்ரூஸ் பற்றிய, ஆண்ட்ரூஸ் அவருடைய நண்பர் அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர அதை பற்றிய ஒரு கூடுதலான தகவல்கள். எப்போதுமே நமக்கு கருத்தரங்கங்கள், சில உரை நிகழ்வுக்குரிய களங்கள் நமக்கு கிடைக்கின்ற போதுதான் நம்ம அதை பத்தி கூடுதலாக சிந்திப்போம். அப்ப இந்த ஆண்ட்ரூஸ பத்தி என்ன அப்படிங்கிற செய்திகளை படிக்க படிக்கதான் தெரிஞ்சிச்சு எவ்வளவு பெரிய ஆளாக இருந்திருக்கிறார். அவருக்கு இன்னைக்கு மதுரையில ஒரு குடில் இருக்கிறது என்று சொன்னார், அது மதுரை அருங்காட்சியகம், காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் அந்த நண்பரினுடைய பேர்ல இருக்கிற அந்த இடத்திலேயே ஆண்ட்ரூஸுக்கும் ஒரு குடில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு எங்கெங்கெல்லாம் காந்தி போனாரோ அங்கெல்லாம் காந்திக்கு சிலை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். காந்தியினுடைய அந்த காலடிப்பட்ட இடங்களும், அவர் பயணித்த அந்த பாதைகளும், அவரோடு பயணித்த மக்களும் அன்று மட்டுமல்ல இன்றும் அது அந்த பயணிப்பில் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஆண்ட்ரூஸும் அவருடைய நண்பரான மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அவருக்குரிய நண்பர் நிறைய பேர் இருந்திருக்கலாம், ஆண்ட்ரூஸுக்கு ஆனா நிறைய நெருக்கத்திற்குரியவராக இருந்தவர் மோகன் தான். மோகனுக்கு நெருக்கத்திற்குரியவராக இருந்தவர் சார்லி தான். இப்படிப்பட்ட அன்பின் பிணைப்பில் இருந்த நண்பெண்ணும் நாடா சிறப்பிற்குரியவர்களாக இருந்த இவர்களை பற்றிய ஒரு சிறு சில தகவல்களை உங்களோடு பகிர்வு செய்கின்ற ஒரு வாய்ப்பினை வழங்கிய ராஜூஸ் கல்லூரிக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும். இது தொடர்பா பல்வேறு சிந்தனைகளை நம்ம முன்னெடுக்கலாம், இன்னும் நிறைய தகவல்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். அவரை பத்தி எழுதியிருக்கின்ற அந்த புத்தகத்தை டேவிட் மெக்கே கிரேசி எழுதின அந்த புத்தகத்தின் வாயிலாக கூட இன்னும் கூடுதலாக நாம் சில தகவல்களை பகிர்வு செய்யலாம்.
இப்படியெல்லாம் காலந்தோறும். அதனாலதான் நீங்க கொடுத்திருக்கீங்க ரெலவன்ஸ் ஆஃப் காந்தி டுடே அண்ட் டுமாரோ. டுடே அண்ட் டுமாரோ மட்டுமல்ல, எவ்ரிடே என்று சொல்லுகின்ற அளவில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்த அனைவரும் அந்த களத்திலும் தளத்திலும் வித்தியாசமானவராக புடம்போட்டவர்களாக பயணித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியனும், அப்புறம் நினைச்சு பார்க்கணும், உரத்த சிந்தனைக்கு உரியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை உள்வாங்க வேண்டும். அப்போதுதான் நாம் நம்முடைய பணியை, காந்தியம் தொடர்பான இலக்கிய பணியை குறைந்தபட்சம் சிறப்பாக செய்தவர்கள் ஆவோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஹலோ, ஹலோ, கேக்குதாப்பா? ஹலோ, ஹலோ, ஹலோ ராம்ஜி, ஹலோ, Thank you so much, ma'am. Okay, ma'am. Shall we conclude, ma'am? Okay. Okay, ma'am. Because the participants are, there is no question from the participant side today, ma'am. So, we can take this. We can have a conclude now, ma'am. Okay. Okay. Thank you, ma'am. Okay. Thank you to all the participants for participating today's webinar. And thank you so much, ma'am, for giving us such a good information for us today. Thank you so much, ma'am. Thank you, ma'am. Okay. Thank you, participants. Thank you, ma'am. Thank you, pa. Thank you. Thank you, ma'am. Thank you. So, dear participant, kindly fill the today's feedback form quickly. It will be open till 5 p.m. today. Thank you.